வணக்கம் நேர்களே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய கல்வி திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையை வந்து அதுக்கு ஒரு வரைவு வந்து கொடுத்துருக்காங்க அந்த வரைவுக்கு இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆதரவு தெரிவிக்கலாம் கருத்துக்கள் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாங்க அது விஷயமா நிறைய கல்வியாளர்கள் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது சமூக நீதிக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க நிறைய பேருக்கு இது எந்த அடிப்படையில் சமூக நீதியை எதிர்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு அது வந்து தெரியாமலே இருந்துச்சு சரி அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி த கல்வி வாழ்வாதாரத்தை அதை வந்து கேள்விக்குறியாக்கும் விதமாக வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் முன் வச்சுருந்தாங்க சரி இப்போது இது எந்தெந்த மாதிரியான சிக்கல்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றின ஒரு கு குறுகிய ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நம்ம சூ நடிகர் சூர்யா அவர்கள் வந்து ஒரு மேடையில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் விழான்னு நினைக்கிறேன் அதில் பதிவு பண்ணியிருந்தார் இதுக்கு சூர்யா முன்வைத்த கேள்விகள் அந்த சூர்யா முன்வைத்த விமர்சனங்கள் அதுக்கு மாரிதாஸ் அவர்கள் பதில் அளிக்கலை ஒரு விமர்சனங்களுக்கு கூட பதிலளிக்கலை அதுக்கு மாற மாரிதாஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா சூர்யாவுக்கும் ஜோதியாவுக்கும் பிறந்த குழந்தை வந்து எங்கே படிக்கிறது தெரியுமா சூர்யாவோட பிள்ளைய வந்து அவர் அரசு பள்ளியில் சேர்ப்பாரா அப்போ சிபிஎஸ்சியில் ரொம்ப தரமாக இருக்குங்க போய் தான் அங்கே சேர்க்குறாரு அப்போ சிபிஎஸ்சியோட சிலபஸை ஏன் அரசு பள்ளிக்கு வைக்க முடியாது அதை பத்தி ஏன் சூர்யா வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காரு இந்த நவோதயா பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடை போட்டிருக்காரு அவர் ஒரு போர்டில் நவோதியா பள்ளி வந்து தமிழ்நாட்டில் வந்து நுழைய விடாமல் பண்ணிட்டாங்க ஏழை மக்கள் குறிப்பாக கிராமப்புற ஏழை மக்களுக்கு பதி யூஸ் ஆகிற நவோதயா பள்ளி வந்து வரவிடாமல் பண்ணிட்டாங்க இது பற்றி சூர்யா வந்து ஏன் கருத்தை பேசலை அப்போது இதெல்லாமே ஒரு ட்ராமா ஒரு உணர்ச்சியை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து சூர்யாவை வந்து இது பண்ணியிருந்தார் நம்ம சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து இந்த காணொலியே போடலை மெயினான விஷயம் என்னன்னா சூர்யா சொன்ன விஷயங்களுக்கு இவர் சரியான பதிலை தரல அதற்கு மாறாக தனிநபர் விமர்சனங்களை முன்வைக்கிறாரு இப்போது அவர்கள் வந்து பேசுகிறாங்க அவருடைய ஃபேமிலியை பற்றியோ அவங்களுடைய பேக்ரவுண்டை பற்றியோ நம்ம இந்த கருத்தும் தெரிவிக்க போகிறது கிடையாது அவர் என்ன ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு அந்த கருத்து இந்த சமூகத்துக்கு தேவையானதா தேவையற்றதா சரியானதா தவறானதா அப்படிங்கிறத விவாதித்து அதுக்கு ஒரு எதிர்மறையான கருத்துக்களை முன்வைக்கிறோம் அதில் சொல்கிறாரு நடிகர் சூர்யா தன்னுடைய குழந்தைய சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்துடுறாரு அப்போ தன்னுடைய குழந்தைய மட்டும் நல்ல எஜுகேஷனில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விதத்தில் அவர் வந்து பேசியிருந்தார் அவர் நடிகர் சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஓரளவுக்கு வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் என்னுடைய குழந்தைய நான் வந்து எத்தனை தகுதி தேர்வு வச்சாலும் அதற்கு ஏற்றாப்பில் நான் வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன் ஏழை மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் அவர்கள் பள்ளிக்கு வந்து படிக்கிறதே பெரிய விஷயம் அவங்க எந்த மாதிரி இதெல்லாம் கடந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கேள்வி எழுப்பினாரே தவிர என் குழந்தை என் குழந்தைக்கும் மற்ற குழந்தைக்கும் அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிற விஷயத்துக்கு அவர் வரவே இல்லை அவர் தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற பற்றின எந்த ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைக்கவே இல்லை அவர் கேட்ட கேள்விகள் இல்லாமல் கிட்டத்தட்ட கிராமப்புற ஏழை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை பற்றிய கேள்விதான் அவர் முன்வைத்த கேள்விகள் இல்லாமல் அதனால தான் கல்வியாளர்கள் அதுக்கு முன்னாடியே இது சமூக நீதிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சாங்க இது எந்த அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவோதய பள்ளிகளும் கூட சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் முன் வைக்குது இப்போது நவோதயா பள்ளி கிராமப்புறங்களில் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது என்ன என்ன சொன்னாங்கன்னா நவோதயா பள்ளியால் நிறைய பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க தமிழ்நாட்டு கட்சிகள்லாம் சேர்ந்து இதை வந்து ஒழிச்சு கட்டிடுச்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு நவோதய பள்ளி முப்பத்தி ரெண்டு மாவட்டங்க ஒரு பள்ளிக்கு எண்பது மாணவர் தாங்க அந்த எண்பது மாணவர்களில் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பெர்சன்டேஜ்கிட்ட கிராமப்புறத்து மாணவர்கள் மிச்சம் முப்ப முப்பது பெர்சன்டேஜ் மாணவர்கள் வந்து நகர்ப்புறத்து மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நவோதய பள்ளியில் வந்து மாணவர்களை சேர்ப்பாங்க இப்போது நம்ம முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இன்டி எண்பதுன்னு போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது இவ்வளோ தான் நம்ம தமிழ்நாட்டில் நவோதய பள்ளிகள் வந்து இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது மாணவர்கள் தான் பயன்படவே போகிறாங்க ஆனால் இவங்க இவங்க எல்லோரும் பிரச்சாரத்தில் மேடைகளில் என்னென்னலாம் பேசுகிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் இந்தியா முழுவதும் எத்தனை நவோதய பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு எத்தனை மாணவர்கள் அதில் வந்து கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் தாராளமாக கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க இங்கே இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பட்டியல் சமூகத்திற்கு இருக்குது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கோட்டா கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நவோதய அதே அதுபோக குறிப்பிட்ட ஒரு விஷயம் மனித உரிமைகள் கழகமாக இருக்கட்டும் இன்னும் மற்ற சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க ஏன் வந்து நவோதய பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் அதிகம் பேர் தற்கொலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க அதாவது பதிமஞ்சு பதிமூணு பதினஞ்சு இந்த வயசில் உள்ள நரம்புன மாணவர்கள் அதிகமாக தற்கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸிக்ஸ் இருக்குது இது எப்படி எந்த மாதிரியான ஸ்டாட்டிஸிக்ஸ் அப்படின்னா இந்த பதிமூணு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த வயசில் உள்ள மாணவர்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் மற்ற ஸ்கூலில் படிக்கிறவங்களுடைய விகிதாச்சாரம் அவங்களை விட இந்த நவோதயா பள்ளியில் அதாவது அந் அத்தனாயிரம் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த வயசில் உள்ளவங்க மாணவர்கள் அவங்களுடைய சதவீதத்தை விட அதாவது இறப்பு சதவீதத்தை விட இந்த நவோதய பள்ளிகள் குறைஞ்ச அளவில் இருக்கிற நவோதய பள்ளிகளில் ஏன் அதிகப்படியான மாணவர்கள் தற்கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு விஷயம் இருக்குது அந்த நவோதய பள்ளியில் தற்கொலை பண்ணுற மாணவர்கள் ஏன் குறிப்பிட்டு பட்டியல் சமூகத்து மக்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு இதுக்கு மாரிதஸ் அவர்கள் ஏன் சூர்யா வந்து இதை பற்றி பேசுகிற இதை பற்றி பேசலைன்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்தீங்களா ஏன் மாரிதாஸ் இதை பற்றி பேசலை நவோதயா நவோதயான்னு சொல்கிறாரு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றிருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க வெறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தான் பயன்பெற்றிருப்பாங்க சரி தமிழ்நாட்டுடைய மொழிக் கொள்கை இருமொழி கொள்கை அப்போது இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு நாங்கள் முடிவில் இருக்கோம் நீ மூணு மும்மொழி படி சொல்கிற அப்போது நீ உண்மையிலே நவோதய கல்வி ஏழை எளிய மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் ஏழை எளிய மாணவர்கள் உண்மையிலே நவோதய பள்ளியில் கல்வி கற்று அறிவை வளர்க்கணும்னு நீங்கள் உண்மையில் நீங்கள் நினச்சிருந்தீங்கண்ணா சரிப்பா நீங்கள் வேணா ஹிந்தி படிக்க வேணாப்பா அது தவிர எங்களுடைய நவோதய பள்ளியில் கிடைக்கிற எல்லா சலுகையும் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க ஃப்ரீ ஃப்ரீயாக எஜுகேஷன் இருக்குது ஃப்ரீயாக சாப்பாடு இருக்குது ஃப்ரீயாக தங்குற இடம் இருக்கு எல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் வந்து ஹிந்தி மட்டும் படிக்க வேண்டாம் உங்களுடைய கொள்கைக்கு நாங்கள் வந்து எதிராக இல்லை நீங்கள் வந்து இந்த பள்ளியில் படித்து மாணவர்கள் வந்து அறிவை வளர்த்துக்குங்க அப்படின்ல நீங்கள் சொல்லியிருக்கணும் ஒரு சின்ன ஒரு உங்களுடைய ஒரு தளர்த்திருக்கலாமே இந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும் சரி போவேன் வேண்டாம் நீங்கள் வேண்டான்றிங்க தளர்த்திக்கலாமே ஆனால் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் பள்ளிக்கூடமே படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையாக தான் இருக்கும் ஹிந்தி படித்து தான் ஆணுங்கிற உங்களுடைய நிலைப்பாடு அதை நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி இருக்கலாம் பார்த்தீங்களா முயற்சிக்கலை எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் வந்து எடுக்கலை அது மட்டும் இல்லைங்க புதிய கல்விக் கொள்கை அந்த புதிய கல்விக் கொள்கையோட வரைவில் அவங்க நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதில் நான் சொல்கிறேன் பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ் இருக்குது நல்ல விஷயங்களும் இருக்க தான் செய்யுது அதை நம்ம அதையும் நம்ம பேசுகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு இந்த மாதிரியான ப பிரச்சனைகளுக்கு எல்லாமே மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோ ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பெசிஃபைடு ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அதே போல் ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான் இப்போது என்னென்னா மிதி வேண்டி கொடுக்க வராங்க இலவசமாக சைக்கிள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலவசமாக உணவு வந்து கொடுக்கணும் சத்துணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த மதிய உணவு திட்டம் இதெல்லாம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ரன் ஆகிட்டு இருக்கிற திட்டம் பாஸ் அது மட்டும் இல்லை மிதிவண்டி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கொடுத்தாங்க அதுலேருந்து அதுக்கு அடுக்கடுத்து வந்த கருணாநிதி அவர்களுடைய அரசும் ஜெயலலிதாவுடைய அரசும் எல்லாருமே வந்து தான் இருக்காங்க சில இலவச சைக்கிள் இப்போது நான் இங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் சொன்ன திட்டங்கள் எல்லாமே அமலில் தான் இருக்குது இது எந்த மாதிரியான ஒரு சிக்கலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து முதல்ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார்கள் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறமா அந்த மதிய உணவு திட்டத்தை அது அப்படி கிடப்பில் போடலை அது அது அதுக்கடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத யோசிச்சு சத்துணவா அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க முட்டை போட்டாங்க அதே போல் பயிர் வகைகள்லாம் கொண்டு வந்தாங்க இது அடுத்து வந்து கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியிலையும் அடுத்து வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலையும் வந்து அதனுடைய அந்த சாப்பாட்டு திட்டத்தை மா மாணவர்களுக்கான குழந்தைகளுக்கான சாப்பாட்டு திட்டத்தை தொய்வு ஏற்படாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதை வந்து நகர்த்தி கொண்டு போகக்கூடான வேலையை தான் இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் பார்த்தாங்க அது எப்படி சாத்தியமாச்சு இங்கே உள்ள மக்களுடைய வரிப்பணம் அதன் மூலமாக வந்த நிதி அந்த நிதியிலிருந்து இங்கே உள்ள மாணவர்களுடைய சாப்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி வருது பார்த்தீங்களா அது என்ன மாதிரியான விஷயத்த முன்வைக்கினா நாடு முழுவதும் சத்துணவு கூடங்கள் வைக்கிறாங்க ஒரே இதுக்குண்டான நிதிகள் எல்லாமே ஒரே இடங்கள்லேருந்து பரிமாறப்படுது ஆக இங்கே நம்ம ஒரு கு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே கிட்டத்தட்ட வீட்டு சாப்பாடு மாதிரியே சாப்பாடு பயிர் வகைகள் முட்டை அப்படிங்கிற மாதிரியான நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க இதுக்கு வந்து ஒரே மாதிரியான நிர்வாக அமௌண்ட் வந்து பரிமாறப்பட்டுச்சு நிதி வந்து ஒதுக்கப்பட்டுச்சு இந்தந்த மாநிலங்களுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா நாம் தமிழ்நாட்டில் நம்மளுடைய மாணவர்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த சத்தான உணவுகள் இதற்கு மேலும் அதே மாதிரியான அதே அளவு அதே மாதிரியான சத்தான உணவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும் ஒரு உத்தரவாதம் நமக்கு வேணும் அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து விட்டுறேன் அது மட்டும் இல்லை சைக்கிள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறத சொன்னாங்க சைக்கிள் நம்ம வந்து பல வருஷ காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சைக்கிள் இருக்கோம் லேப்டாப் இருக்கோம் இதெல்லாம் வந்து மற்ற இந்திய மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து இங்கே கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே வந்து செயல்பாடுகள் எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கல்வி விஷயங்களை நம்ம எடுத்துக்குவோம் வட இந்திய கல்விகளை நம்ம எடுத்துக்குவோம் பள்ளிக்கல்விகளை ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் இந்த படிச்சுட்டு பத்தாம் கிளாஸ் போகிற இருக்குது பார்த்தீங்களா அது மிக மிக குறைவு அங்கே பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டு பன்னிரெண்டாம் கிளாஸ் போகிறாங்க பார்த்திங்களா அது மிக மிக குறைவு அப்படியே இந்த ஸ்கூல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கல்லூரிக்கு போய் சேர்றாங்க பார்த்திங்களா அதனுடைய ஒட்டுமொத்த சதவிகிதம் ஒட்டுமொத்த இதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் தான் இருக்குது அப்போது அவ்வளவு தூரத்துக்கு மக்கள்கிட்ட அந்த கல்வியில் வந்து ஒரு லேக்கிங் இருக்குது அப்போது நீங்கள் ஆனால் அதே இது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஓரு சதவிகிதம் வந்து ஸ்கூல் முடித்து அவங்க வந்து காலேஜில் போய் சேர்ந்துடுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக காலேஜ் சேர்ந்துடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் அரியர் போடுறாங்களா பாஸ் ஆகிறாங்களா காலேஜ் கண்டினியூ பண்ணுறாங்கிறது ரெண்டாவது விஷயம் முதல்ல அவங்க ஒரு பட்டப்படிப்புக்கு நேராக போயிடுறாங்க அப்போது இந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணுமா இது ஆல்ரெடி ஒரு பேஸ் மட்டம் இங்கே குறை சொல்லுவாங்க அரசு பள்ளியில் வந்து டாய்லெட் சரியாக இல்லை அரசு பள்ளியில் வந்து ஓராசிரியர் பள்ளி இருக்குது அரசு பள்ளியில் வந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது மேஜைகள் சரியில்லை ஃபேன்ஸு ஓடலை அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் குறைகள் இருக்கத்தான் செய்யுது இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனால் ஒட்டுமொத்த மாணவர்கள் படிக்கிறாங்க ஒட்டுமொத்த மாணவர்களும் படித்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பட்டப்படிப்பை எட்டி போகிறாங்க அப்படி பட்டப்படிப்புக்கு போனாலுமே வந்து அவங்களுக்கு அங்கே ஸ்காலர்ஷிப் எப்படி கொடுக்கப்பட்டு அவங்கள வந்து தொய்வாக ஏற்பட்டு பாதியில் போய்விடாமல் முதல்நிலை பட்டதாரிகளுக்கு ஃபீஸ் ஃப்ரீ இலவசமாக ஹாஸ்டல் மெஸ் ஃபீ மெஸ் ஃபீஸு எல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்னு எவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்து கொடுத்து இங்கே வந்து அவனை வந்து ஒரு தடுக்கி விழுந்துடாமல் அவனை வந்து இப்போ எப்படி எவ்வளோ தூரத்துக்கு அவனை வந்து படிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இறங்கி பண்ணுறாங்க அதனால தான் அந்த நாற்பது சதவீதம் இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது அந்த சதவீதம் ஐம்பது சதவீதமாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிற நாற்பது சதவீதத்தை தொட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு சிஸ்டத்தை இந்தியா மூலசம் நீங்கள் கொண்டு போகணுமா இல்லை புதுசாக நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்களே ஒரு டிராஃப்டை போட்டு அதை நீ தமிழ்நாட்டில் நல்லா போயிட்டுருக்கிற ரன்னிங்கில் போயிட்டுருக்கிற தமிழ்நாட்டில் வந்து புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் வந்து இந்த கல்வியோடய டிராஃப்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொண்டு வரணுமா அந்த ஒரு கேள்வி இங்கே நம்ம வந்து எழுப்புகிறோம் இன்னொன்று இந்த காமன் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல அது நமக்கு டென்த்து டுவெல்த்து இந்த ரெண்டு இதுக்கு தான் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க மாரிதாஸ் அவர்களே கொஞ்சம் நல்லா கேளுங்க நீங்கள் சொல்கிற புதிய கல்விக் கொள்கையில் வந்து மூணாம் கிளாஸு அஞ்சாம் கிளாஸு எட்டாம் கிளாஸு பத்தாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸு இத்தனை கிளாஸில் வந்து ஒரு பையனுக்கு பொது தேர்வு வைக்கிறாங்க அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பொது தேர்வில் அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கடுத்து வந்து அவன் என்ன மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்துடுவான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கிராமப்புறத்து மாணவன் அவன் அவன் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் கூட மத்தியில் படிக்காமல் ஒரு செட்டு பின்னாடி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அதனால் ஏராளமான மாணவர்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வேறு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படி வேற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல அது சில மாணவர்கள் மட்டும்தான் அது வேற பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் மற்ற மாணவர்களுக்கு வந்து அவங்க ஊர்ல ஒரே ஒரு பள்ளிக்கூடம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வெளியூருக்கு போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மாணவர்கள் இளமை பருவத்திலேயே இந்த கல்வி மேலே ஒரு வெறுப்பு உண்டாகி பாதியிலே கட் பண்ணி வெளியே வர்றது வந்து அவங்க ஒரு கூலி தொழிலாளியாகவோ ஒரு குழந்தை தொழிலாளியாகவோ மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போது நம்ம வந்து ஒரு இங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று முந்தி வச்சு வச்சிருந்தாங்க தெரியுமா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே பாஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அது வந்து எல்லாருமே வந்து எல்லோராலும் கிண்டலடிக்கப்பட்டுச்சு எல்லாராலும் அதிகமாக விமர்சிக்கப்பட்டுச்சு ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒழிஞ்சிட்ருக்கு என்ன அப்படின்னா அவன் சரிப்பா ஒன்றாம் கிளாஸ் பாஸ் ரெண்டாம் கிளாஸ் பாஸ் அவன் நல்லா படிக்கிறதுனாலுமே பாஸ் 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 சொல்லி அவனை வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒரே ட்ராக் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அவன் ஒன்றாம் கிளாஸ் அவங்க வீட்டில் சேர்த்து விட்றாங்க ஒரு எட்டு வருஷம் அவனுடைய இளமை காலம் மற்ற வேலையோ மற்ற இதர சிந்தனைகளோ கவலைகளோ எதுவும் இல்லாமல் அவன் வந்து பள்ளிக்கூடத்தில் சக மாணவர்களோடையே இருக்கணும் அவன் படிக்கிறது கற்றுக்கிறது அதை பற்றின ஒரு சிந்தனைகளையே அவன் வந்து தொடர்ச்சியாக இருக்கணும் அவன் பாஸ் ஆகிறான் ஃபெயில் ஆகிறாங்கிறது ரெண்டாவது பட்சம் அதுக்கப்புறமா அவன் வந்து ஒரு அவனுக்கு ஒரு சான்ஸ் ஒரு ஒம்பதாம் கிளாஸில் வந்து நீ பா நீ படித்து பாஸ் ஆகி டென்த்து போக முடியுமா ட்ரை பண்ணி பாய் போய்க்கோ அப்படிங்கிற ஒரு இது இது எந்த வகையில் அவங்களுக்கு கொடுக்குதுன்னா அவன் எட்டு வருஷம் தொடர்ச்சியாக வந்து அவன் இத்தனைக்கும் கல்வியில் ஒரு மக்கு மாணவனாகவே இருந்தாலும் கூட அந்த எட்டு வருஷம் அவன் வந்து இருந்ததன் பலனாக எப்படியோ தத்தி புத்தி படித்து ஜஸ்ட் பாஸ் ஆகி டென்த்து பப்ளிக்கில் பாஸ் ஆகிடுறான் ஆனதுனால அவன் அவனுடைய விருப்பப்படி அவன் வந்து காலேஜுக்கு கூட சேராம ஒருவேளை அவன் ஒரு பாட்டு கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஐடிஐயில் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒன்று அவன் வந்து ஒரு தொழிற்கல்வியில் கூட சேர்ந்து அவன் வந்து பொழச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அல்லது மேற்கொண்டு சரி நான் இதுக்கு மேலே நான் இவ்வளோ வேலை அவன் படிக்கல இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ப ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்து ஆர்ட்ஸ் காலேஜ்லையோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜிலோ படிக்கிறக்குன்னான வாய்ப்பு இருக்குது இதன் இந்த ஒரு விஷயத்தை நம்ம அதாவது அவனை வந்து எந்த ஒரு க ஒரு மா ஒரு குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்ட மணிக்கு அவன் அந்த சின்ன வயசில் வந்து என்னென்னா அவனை எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அவன் தொடர்ச்சியாக பாஸ் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா சரி இதுக்கப்புறம் அவன் வந்து அவனுடைய பாடுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசு வந்து இந்த ஒரு விஷயத்த முன்னிறுத்தி தான் அவனுக்கு வந்து எட்டு எட்டு வரைக்கும் எல்லோரும் பாஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் மூணாம் கிளாஸ்லேயே ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறீங்க ஆமாம் அதை அதை கிடக்கணும் அஞ்சாம் கிளாஸில் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறீங்க அதில் தோல்வி இருக்கணும் அதில் தோல்விட்டாலும் பிரச்சனை தான் அஞ்சு முடிஞ்சு எட்டில் ஒரு பப்ளிக்கு அடுத்து பத்தில் ஒரு பப்ளிக்கு பன்னெண்டில் பப்ளிக்கு எல்லாத்தையும் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் சேரணுனாலும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு இன்ஜினியரிங் காலேஜ் சேரணுனாலும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு மெடிக்கலில் சேர்னாலும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா இத்தனை பப்ளிக் எக்ஸாம்லையும் அவன் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவன் அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு மட்டும்தான் அப்போது ஒரு மாணவனுக்கு அவன் எடுத்த மதிப்பெண்க்கு அடிப்படையில் அவன் விருப்பப்பட்ட பாடங்கள் கூட கிடைக்க முடியாத சூழல் வருது ஒருத்தனுக்கு வந்து ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கலாம்னு நினச்சிருப்பான் ஒருத்தன் வந்து கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம்னு நினச்சிருப்பான் அதன் மூலமா அவனுக்கு வந்து அந்த இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்து ஏற்படும் இதன் மூலமாக என்ன ஆகுது பேர் தனக்கு விருப்பப்பட்ட படிப்பு வேணும்னு சொல்லி படிப்பான் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது படிப்புனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி படிப்பான் மீதி பேர் வெறுத்து ஒதுங்கி சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அதுலேயும் ஏராளமான மாணவர்கள் கல்வி வந்து தடப்பட்டு போகுது இப்போது இதில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இப்போ இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் எக்ஸாம்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க மருத்துவ கல்லூரியில் அது எப்படின்னா அவன் நீட் எக்ஸாம் எழுதணும் அது போக அவனுடைய சிலபஸில் உள்ள எல்லா செமஸ்டரும் எழுதணும் எல்லா செமஸ்டரும் எழுதி பாஸ் ஆகி அதுக்கப்புறமும் அவனுக்கு கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸிட் எக்ஸாம்னு வைக்கிறாங்க அந்த எக்ஸாமுக்குன்னு கோச்சிங் சென்டர் இப்போ இந்த கோச்சிங் சென்டர்னு வைக்கிறாங்க பார்த்திங்களா இந்த மூணாம் க்ளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பாஸ் ஆகிறதுக்கு கோச்சிங் சென்டர் வைப்பாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒவ்வொரு காலேஜ்லேயும் நடக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் எக்ஸாம் வைப்பாங்க கோச்சிங் சென்டர் வைப்பாங்க இதுக்கெல்லாம் அரசு பள்ளியில் மாணவர்கள் அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே பெரிய விஷயம் காமராஜர் காலத்தில் சோறு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போவியா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி இன்னமும் நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கத்தான் செய்யுது ஏ ரொம்ப கஷ்டப்பட்ட மாணவர்கள் வந்து ஒருவேளை சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் எண்ணத்து பழைய கஞ்சி எந்த சாப்பிட்டு அனுப்பிவிட்ருவாங்க மதியானம் நம்ம சத்துணவில் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு ஏதோ ஒன்று வச்சு ஒப்பேத்திட்டு அப்படி ரன் ஆகிற குடும்பங்கள் ஏழை எளிய குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது அவனை போய் நீ வந்து பப்ளிக் எக்ஸாம் இத்தனை தடவை பாஸ் ஆகணும் இத்தனை தடவை கோச்சிங் சென்டரில் போய் நீ படிக்கணும் இத்தனை தடவை நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அவன் எங்கே போவான் எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அடிப்படையாக வச்சு தான் நடிகர் சூர்யா அவர்களுடைய மேடை எல்லாமே இருந்தது நீங்கள் அவர் பேர் என்ன மாரிதாஸ் அவர்கள் மாரிதாஸ் அவர்கள் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா சூர்யா அவர்களுடைய கருத்துக்கு மதி ம மறுப்பை தெரிவிக்கிறீங்கன்னா சூர்யா வந்து யாரையுமே வந்து சாட்டலை அந்த வரைவு அந்த டிராஃப்ட் அந்த புதிய கல்விக் கொள்கையோட டிராஃப்ட் அதைத்தான் மையமாக வச்சு பேசுகிறாரு அது ஏழை மாணவர்களுக்கு எந்த விதத்தில் வந்து இடையூறாக இருக்குது எந்த விதத்தில் ஒரு தவறுகள் விளைவிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் முன் வச்சு பேசுகிறாரு அப்போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் எப்பா சூர்யா அவர்களே இங்கே பாருங்கள் புதிய கல்விக் கொள்கையில் என்னென்ன நல்லதுகள்லாம் இருக்குது புதிய கல்விக் கொள்கையில் என்னென்ன கெட்டதுலாம் இருக்குது நீங்கள் சொல்கிற விஷயம் தப்பு இந்தந்த மாதிரியான நல்ல நல்லது விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கணும் அதை விட்டுப்பட்டு சூர்யாவுக்கும் ஜோதியாவுக்கும் பிறந்த குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்க தெரியுமா அவங்க இந்தி படிப்பாங்க மற்ற ஏழை குழந்தைங்க படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உணர்ச்சியை தூண்டுறாங்க தன்னுடைய தன்னை தன்னை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நடிகர் சூர்யாவுக்கு இதுக்கு மேலே என்ன ப்ரமோஷன் தேவைப்படுது அவர் ஒரு ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் ஹீரோ தமிழ்நாட் தமிழ் சினிமாவில் ஒரு உச்சபட்ச நட்சத்திரங்கள் ஆனால் டாப் ஃபைவ்ல அவரும் இருக்கிறார் அவருக்கு என்ன விளம்பரம் வேண்டியது கிடைக்குது அவருக்கு இந்த விஷயங்களை முதல்ல தேவையில்லை அவருடைய பிள்ளையோட கல்வியே இது கிடையாது அவர் எந்த விதமான என்ட்ரன்ஸ் வச்சாலும் அவங்க குழந்தைய அவங்க தயார்படுத்திடுவாங்க அவர் வந்து ஒரு கல்வியாளராக இயங்கிக்கிட்டு இருக்கார் அகரம் ஃபவுண்டேஷனோட ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அவர் வந்து ஒரு செயல்பா சமூக செயல்பா செயல்பாடுகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி வழங்குறதில் தொண்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து இது ஏழை எளியவர்களுடைய கல்வி உரிமையை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து இது சரி வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து எடுத்து பேசுகிறாரு அதில் உள்ள நியாய நிறை குறைகளை நீங்கள் வந்து பதில் பேசாமல் அவருடைய குடும்பத்தை எழுத்து பேசுறதுங்கிறது மாரிதாஸ் அவர்களே சரியான ஒரு விமர்சனமாக இருக்காது இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதில் நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலடியாக உங்களுடைய பதில்களை நீங்கள் தருவீங்களா இல்லையாங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய கல்வியில் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற நியாயங்களை நீங்கள் வந்து முன் வச்சு பேசுங்க அதற்கும் நாங்கள் வந்து எ எதிர்வினையாக நாங்கள் வந்து பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் மேற்கொண்டு வரக்கூடிய காணொலிகள்லாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்